தோழர்களுக்கு வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தேவசம் போர்டு கேரள அமைச்சர் சுரேந்திரன் தோழர் உள்ளிட்ட மேடையில் இருக்கும் அத்தனை தோழர்களுக்கும் வணக்கம். தன்னுடைய இறுதி காலத்தில் கருவறை நுழைவு போராட்டத்தை தீவிரமாக நடத்தி கொண்டிருந்த பெரியார் தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக கடைசியாக பதிவு செய்த ஒரு விஷயம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்கின்ற அவருடைய நோக்கம் நிறைவேறாத தருணத்தில் என் நெஞ்சில் முள்ளோடு நான் செத்துப்போகப் போகிறேன் என்று அவர் எழுதியிருக்கிறார் குடியரசில். அவர் இறந்த பிறகு பெரியாரின் நெஞ்சில் இருந்த முல்லை எடுக்காமலேயே அவரை புதைத்து விட்டோம் என்று கலைஞர் சொல்லியிருக்கிறார். அப்படி இத்தனை ஆண்டுகளாக பெரியாரின் நெஞ்சில் இருந்த முல்லை எடுக்க முடியாத, அண்ணாவின் தம்பிகள் செய்ய முடியாத, எம்ஜிஆரின் வாரிசுகள் செய்ய முடியாத ஒன்றை எங்களுடைய பொதுவுடைமை இயக்க ஆட்சியை சேர்ந்த கேரள ஆட்சியாளர்கள் செய்திருக்கிறார்கள். பெரியாரின் நெஞ்சிலிருந்த முல்லை எடுத்ததற்காக உங்களுக்கு ஒரு தமிழனாக என்னுடைய நன்றி. தோழர்களே, கலைஞர் முதன் முதலாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை நிறைவேற்றும் போது அதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வந்த தீர்ப்பில் ஆகம விதிமுறைகளுக்கு எதிராக உள்ளது என்று அந்த தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அது குறித்து கலைஞர் வந்து அவருடைய பேட்டியில் சொன்னபோது அந்த நேரத்தில் ஆகம விதிகளின்படி கோயில்கள் இயங்கலாம், கோர்ட்டுகள் இயங்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். உண்மையில் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் அதுதான் என்று நான் நினைக்கிறேன். ஆகம விதிகளை எழுதியது யார்? இப்போது கூட இந்த ஆகம விதிகளை பேசி சரி செய்து இந்த சட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக வேண்டும் என்பதாக பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் இந்த ஆகம விதிகளை எழுதியது யார் என்பதை தான் நாம் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். முதலில் வர்ணாசிரமத்தின் அடிப்படையான விதிகளை அடித்து நொறுக்குவதுதான் நம்முடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் காலகாலமாக இந்த கோயில்களில் தீண்டாமைக்கு எதிராக ராமானுஜர் பேசியிருக்கிறார், ஆதிசங்கரர் பேசியிருக்கிறார், பாரதி பேசியிருக்கிறார். இப்படி மிக நீண்ட காலமாக இதற்கு எதிரான குரல்கள் அவர்களிடத்திலிருந்தே கேட்டுக்கொண்டே இருந்தும் தீராத ஒரு பிரச்சனையாக இது நீண்டு கொண்டே இருக்கிறது. இத்தனை காலமாக 1971 முதன் முதலாக இது தமிழ்நாட்டில் சட்டமாக இயற்றப்பட்டு திரும்பி 2003 2006 அது பாஸ் ஆகி இன்றைக்கும் அதை தமிழக ஆட்சியாளர்களால் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு கேரள ஆட்சியாளர்கள் அதை சாதித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஏன் இதை செய்ய முடியல, ஏன் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு குரல் வந்துகிட்டே இருக்கு. கேரள ஆட்சியாளர் தமிழக ஆட்சியாளர்களால் ஏன் இதை செய்ய முடியல அப்படிங்கிறதுக்கான பதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. இப்போ 2015 வந்த கடைசி தீர்ப்புக்கு பிறகு 2 வருடமாக இது பற்றிய எந்த ஒரு அடுத்த கட்ட நகர்வுமே தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை. இந்த 2 வருடமாக தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கே தெரியும். இவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் 100 ஆண்டுகளை நடத்துறதுக்கும் இடைத்தேர்களை சந்திக்கிறதுக்கும் இப்படியான ஒரு தீவிரமான காவிமயமாக்கப்பட்ட ஒரு அரசாக இந்த திராவிட இயக்கத்திலிருந்து வந்த ஒரு ஆட்சி முழுக்க மாறிவிட்டிருப்பது நமக்கு தெரியும். அவங்கள்ட்ட போய் இதை ஏன் செய்ய முடியல, ஏன் செய்ய முடியலன்னு கேட்டால் எப்படி? இவங்களை கண்காணிக்கிறதுக்காக அவங்க ஒரு கவர்னர் அனுப்புனா அவர் வந்து குளிக்கிறத எட்டி பார்க்குறாரு. 2 நாளாக வந்து வாட்ஸ்அப் முழுக்க அதுதான் பெரிய பேச்சாக இருக்குது. இப்படியான ஒரு சூழலில் இந்த மாதிரியான விஷயங்களை தமிழக அரசால் ஏன் முன்னெடுக்க முடியவில்லை அப்படிங்கிறதுக்கான பதில் ரொம்ப எளிமையானது. ஏனென்றால் இந்த திராவிட இயக்கத்திலிருந்து வந்த தேர்தல் அரசியலுக்கு வந்த ஆட்சியாளர்கள் சாதி கட்டமைப்பின் மீதான் ஒவ்வொரு முறையும் தங்கள் ஆட்சியை நிறுவி கொண்டிருக்கிறார்கள். அதுதானே உண்மை. இந்த சாதி கட்டமைப்பை அதன் மேல் தன்னுடைய அதிகாரத்தை நிறுவி கொண்டிருப்பவர்கள் இதற்கு எதிரான ஒரு விஷயத்தை எப்படி செய்வார்கள், எப்படி முன்னெடுப்பார்கள் அப்படிங்கிறதான் இதுக்கான பதிலாக இருக்க முடியும். அதுக்காக தான் இதற்கான தீவிரமான முன்னெடுப்புகள் எதையுமே அவங்களால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்முடைய தோழர்கள் தான் இது குறித்தான தீவிரமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதற்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு தீண்டாமைகளுக்கு முன்னணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அதுவும் குறிப்பாக கடந்த 2-3 வருடங்களாக
அவர்களின் வேலைகள் அப்படிங்கிறது மிக தீவிரமாக இருக்கிறது. ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் சரி, இந்த அனைத்து சாதி அர்ச்சகரவங்கள போராட்டத்திற்காகவும் சரி, சாதிய ரீதியான வன்முறைகள் தமிழ்நாட்டில் எங்கு நடந்தாலும் அங்கு போய் முதலில் களத்தில் நிற்கக்கூடிய தோழர்களாக இருக்கக்கூடிய அந்த தோழர்களுக்கும் சாமுவேல் ராஜ் தோழருக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் தோழர்களே, இரண்டு விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் இந்த சாதி கட்டமைப்பை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக ஆன்மீக தளம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. நான் வந்து ஒரு எழுத்தாளனாக, ஒரு படைப்பாளியாக இந்தியா முழுவதும் பயணம் செல்வதை தொடர்ந்து கிட்டத்தட்ட வருடத்திற்கு 4-5 மாதங்கள் பயணங்களில் தான் நான் செலவழிக்கிறேன். அது பெரும்பாலும் கோயில்களை, மசூதிகள், சர்ச்சைகள், அப்படி என்னுடைய பயணங்களில் நிறைய ஆன்மீக ரீதியான பயணங்களாகவும் மாறிவிடுகிறது. அப்படி நான் பார்க்கிற பொழுது இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்தமாக எல்லா மதத்தினரும் எல்லா சாதியினரும் சிறுதெய்வ வழிபாடு, பெருதெய்வ வழிபாடு என்று அத்தனை பேரும் ஆன்மீகத்தில் மிக தீவிரமாக பிணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படி பிணைக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கான வாழ்க்கை முறையாக அவர்களுடைய சூழல் இருக்கிறது. இதுதான் உண்மை. அப்படி ஆன்மீக தளத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்கள் சாதி ரீதியாக, மத ரீதியாக ஒடுக்கப்படுவதற்கு எதிராகத்தான் பெரியாரும் மார்க்சும் அத்தனை பேரும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீகத்திடமிருந்து அவர்களை பிரிப்பது அல்ல, அந்த ஆன்மீகம் சாதியையும் மதத்தையும் வேறு கொண்டு வளர்வதற்கு எதிராகத்தான் நம்முடைய குரல் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அதனால அப்படி சாதியைக்கும் மதத்தையும் வேறுபடுத்திக் கொண்டு கூடிய அதை அறுப்பதற்கு முதல் விஷயமாக இரண்டு விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மிக தீவிரமாக ஒன்று, மனிதர் கழிவு மனிதே அல்லும் முறையில் தொடர்ந்து ஒரு சாதியினர் ஈடுபடுத்தப்பட்டு வருவதும், கோயில்களில் தொடர்ந்து ஒரு குலத்தை சேர்ந்தவர்கள் அச்சுவாக இருப்பதும் தொடர்பு படுத்த வேண்டிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். எப்பொழுது ஒரு ஐயர், ஒரு பிராமின் துப்புரவு பணியாளராக ஆவாரோ, எப்போது ஒரு தலித் அர்ச்சகராக ஆவாரோ, அப்போதுதான் இந்தியாவின் இந்த ஒட்டுமொத்த சாதிய அமைப்பும் அழித்து நொறுக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். இந்த இரண்டையும் முன்வைத்துதான் நம்முடைய போராட்டங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அனைத்து சாதியினரும் துப்புரவு பணியாளராக ஆகலாம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஆகலாம். இது இரண்டுதான் இந்த சாதிய அமைப்பையும் இந்த அடிப்படையான சாதிய அதிகார வன்முறைகளையும் தகர்த்து எறியும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தொடர்ந்து அம்பேத்கர் சொல்லிக்கொண்டே இருந்த ஒரு விஷயம், சமூக பொருளாதார விடுதலை ஒன்றுதான் இந்த சாதி கட்டமைப்பை அடுத்த தளத்துக்கு நகர்த்தும் என்று சொன்னார். இன்றைக்கு வந்து நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் விவசாயம் என்பது மிகவும் தீவிரமாக ஒரு விவசாய நிலங்கள் அளிக்கப்பட்ட சூழலில் அங்கே இருந்தக்கூடிய இந்த விவசாயத்தை முன்வைத்து இருக்கக்கூடிய சாதிய அமைப்பு என்பது தீவிரமாக அடுத்த நிலைக்கு போகப்படுகிறது. ஆண்டான் அடிமை என்கின்ற ஒரு முறை இன்றைக்கு மாறி ஒரு தலித் விவசாய கூலியாக பண்ணையாரி நின்று கை கட்டி நின்ற ஒரு தலித் இன்றைக்கு திருப்பூர் பனியன் கம்பெனியில மேலாளராக வேலை பார்க்கிறார். அவருக்கு கீழே ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் வேலை பார்க்கிறார்கள். இந்த இடத்துல வந்து விவசாயங்கிற ஒரு விஷயம் அழிவுறதுங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் அதை தாண்டி இந்த தொழிலை பிடித்துக் கொண்டு இருந்த சாதியை கட்டமைப்புகள் அடித்து நொறுக்கப்படுவது அப்படிங்கிறது நிச்சயமாக சந்தோஷப்பட வேண்டிய விஷயமாக நான் நினைக்கிறேன். அப்படி வர்ணாசிரம ரீதியான தொழில் முறை, தொழிலை வைத்து இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்புகள் எப்போது அடித்து நொறுக்கப்படுகிறதோ, எப்போது சமூக பொருளாதார விடுதலை அனைத்து தரப்பினருக்கும் கிடைக்கிறதோ, அப்போதுதான் முழுமையான இந்த சாதியத்திற்கு எதிரான விடுதலை முழுமையடையும் நான் நினைக்கிறேன். அதை நோக்கி செல்வதற்கான மிக தீவிரமான முன்னெடுப்புகளில் நாம் ஈடுபடுவதற்கு கேரள பொதுவுடைமை அரசாங்கம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இதில் மட்டும் கிடையாது, கேரள அரசு, பொதுவுடைமை அரசு, ஊழலற்ற ஒரு அரசு, ஊழலற்ற ஒரு அரசாக, ஒரு அரசியல் நாகரிகத்தை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு அரசாக நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அதுவும் சமகால தமிழக அரசியல் சூழலில் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு அரசியல் ரீதியாக நிறைய இருக்கிறது. அதை முன்வைத்து நாம் தொடர்ந்து இந்த சாதியத்திற்கு எதிரான போராட்டத்திற்கும் அனைத்து சாதியிலும் அர்ச்சகர்களாக ஆவதற்கான போராட்டத்திலும் முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.